தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி மக்கே. பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 15-20 வரை. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியார் அருள் பணியாளர், இந்தியாவினுடைய பாதுகாவலர். அவர் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை பறைசாற்றினார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அறிவுறுத்துவதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இரண்டு வகையான மனிதர்களை காண்பிக்கின்றார். எப்பொழுது சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவித்தார்களோ, அப்படி அறிவிக்கின்ற சமயத்திலே இரண்டு வகை மனிதர்கள் எழுவதை பார்க்கின்றோம். முதல் வகை நம்பிக்கை கொண்டோர், இரண்டாவது வகை நம்பிக்கை அற்றோர். நம்பிக்கை கொண்டோருக்கு என்ன நிகழும் என்பதை முதல் பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம்பிக்கை கொண்டோர் என்ன செய்வர்? நம்பிக்கை கொண்டோர் திருமுழுக்கு பெறுவர், அதன் வழியாக மீட்பையும் பெறுவர். ஆனால் நம்பிக்கை அற்றோருக்கு என்ன நிகழும்? நம்பிக்கை அற்றோர் நற்செய்தியின் செய்தியை மறுக்கின்றவர்களாக, மீட்பின் செய்திக்கு எதிரானவர்களாக செயல்படுகின்றவர்கள். அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவர். இப்படி இரு மனநிலை கொண்டவர்களை பற்றி நற்செய்தியினுடைய முதல் பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது பகுதியிலே நற்செய்தியை நம்பியவர்களுக்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நிகழும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதாவது நம்பிக்கை கொண்டோர் நற்செய்தியை அறிவிக்கின்ற சமயத்திலே அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு கிடைக்கக்கூடிய அரும் அடையாளங்கள் என்ன? அவர்களின் வழியாக நற்செய்தியை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் போகின்ற அரும் அடையாளங்கள் என்ன என்பதை நற்செய்தியினுடைய பின்பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். நம்பிக்கை கொண்டு நற்செய்தி அறிவிக்கின்ற நம்பிக்கையாளர்களுக்கு எத்தகைய அரும் அடையாளங்கள் நிகழும்? நம்பிக்கை கொண்டோர் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதொரு அடையாளங்களை கண்டுகொள்வார்கள். பாம்புகளை
தம்முடைய கைகளினாலே பிடிப்பார்கள். அதைத்தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்கும். எத்தகைய தீய சக்தியும் அவர்களை தீண்ட முடியாது, அவர்களை தாக்க முடியாது என்பதை நற்செய்தி தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆக நம்பிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய அரும் அடையாளங்கள், ஆண்டவர் கிறிஸ்து எப்படி அவர்களுடன் இருந்து அவர்களை வழிநடத்துகின்றார் என்பதை, அவர் எப்படி அவர்களை பாதுகாக்கின்றார் என்பதை மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது நிலையிலே பார்த்தோம் என்றால், நம்பிக்கையாளர்கள் அறிவிக்கின்ற அந்த நற்செய்தியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்களினுடைய வார்த்தையை நம்புகின்றவர்களுக்கு என்ன அரும் அடையாளங்கள் நிகழும் என்பதை அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். என்ன அரும் அடையாளங்கள் நிகழும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே பேய்களை பிறரிடமிருந்து ஓட்டுவர், புதிய மொழியிலே நற்செய்தியை அறிவிப்பர், உடல் நலம் மற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். ஆக நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் வழியாக பிறருக்கு கிடைக்கக்கூடிய அரும் அடையாளங்கள் என்ன என்பதை நற்செய்தியினுடைய பின்பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி இன்றைய நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றவர்களாக, நம்பிக்கை கொண்டு அவரினுடைய நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக, திருமுழுக்கு பெற்றவர்களாக, மீட்பை பெறக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றார். இன்றைய விழா நாயகர் புனித பிரான்சிஸ் சவேரியா அருள் பணியாளர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, இன்றைய நற்செய்தியை தன்னுடைய வாழ்வாக்கினார் என்பதுதான் முழுமையான அர்த்தம். அதை அப்படியே கண்டைபிடித்தார், நாடு விட்டு நாடு வந்தார், இந்தியாவிற்கு வந்தார், மலாக்கா பகுதிகளுக்கு சென்றார், ஜப்பானிலே பணியாற்றினார், கோவாவிலே பணியாற்றினார், தென்னிந்திய பகுதியிலே பணியாற்றினார். இப்படி பல்வேறு இடங்களிலே பணியாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் விழுமியங்களை ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் விதைத்து நம்பிக்கையாளர்களை உருவாக்கினார். நம்பிக்கையாளர்களை தன்னுடைய அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் ஆண்டவர் பக்கம் ஈர்த்தார். அவருக்கு தீங்கிழைக்க நினைத்தவர்கள் கூட ஆண்டவர் பக்கம் திரும்பினார்கள் என்பதையெல்லாம் அவரினுடைய வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்கின்றன. எனவே இறை இயேசு விலை பிரியமானவர்களே, எப்படி புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயிலும் சமயத்திலே புனித இஞ்ஞாசியார் வழியாக அவரால் அறிவுறுத்தப்பட்ட ஆண்டவரினுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே வாங்கி உலகத்தையே ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் மான்மாவை இழப்பானெனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்கின்ற அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி அவர் இயேசு சபையிலே சேர்ந்து மக்களை விசுவாசத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுகின்ற அந்த பணியிலே, நற்செய்தி அறிவிக்கும் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெறும் நம்பிக்கையாளர்களாக மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக, கிறிஸ்துவினுடைய பாதையிலே ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குரிய ஆன்மாவாக மாற்றக்கூடிய பணியை அயராது ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே இதுதான் இந்த திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பாகவும் இருக்கின்றது. நம்மை எப்படி தயாரிக்க முடியும்? நம்பிக்கையாளர்களை,
கிறிஸ்துவின் மீது கொள்ள கூடிய விசுவாசத்தை பற்றிய அந்த விளக்கத்தை பிறருக்கு சொல்லி மேலும் மேலும் நம்பிக்கையாளர்களை உருவாக்கி கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாற்றுகின்ற பணியிலே நாம் ஈடுபடுகின்ற போது அவரினுடைய இரண்டாம் வருகையின் சமயத்திலே அவரை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை பெற்றவர்களாகவும் நாம் மாறுகின்றோம் என்பதை நாம் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்வோம். எனவே இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதவாறு நம்மோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் ஆதரவையும் அருள் ஆசிரையும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையையும் கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். இறைவன் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை என்னும் விதையை நம்பிக்கையற்றவர்களினுடைய மனதிலே விதைத்து நம்பிக்கையாளர்களாக மாற்றி உம்முடைய விண்ணக அரசுக்குரியவர்களாக ஒவ்வொருவரையும் கூட்டிச் சேர்க்கக்கூடிய அருள் வரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒரு நொடி பொழுதும் நம்பிக்கையற்றவர்களாக வாழாது, தீய சக்தியிடமிருந்தும் சாத்தானிடமிருந்தும் பாவங்கள் பாவ செயல்பாடுகளில் இருந்தும் எங்களை விடுவித்து உமக்குரியவர்களாக என்றென்றும் வாழக்கூடிய அருள் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.